ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பேர்ல் சிடிசி ஜூனியரில் ஆரஞ்சு கேக் வந்து குக்கர்லேயே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். குக்கரில் மட்டும் இல்லை, அவன்லேயும் சேர்த்து தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து கரெக்டாக வந்து வரும். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மைதா மாவு இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2.5 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மாவு வந்து சலிச்சுக்கணும். ஸோ இது கூட வந்து பேக்கிங் பவுடரும் 2.5 டீஸ்பூன் போட்டு இந்த மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா சலித்து வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து தனியாக வந்து வச்சிடலாம். இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு ஜஸ்ட்டு வந்து கிரேட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் ஃபுல் ஆரஞ்சில் இருக்குல்ல, கமல் ஆரஞ்சு இல்லாமல் இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃபைன் கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணுங்கள். ஆரஞ்சு பார்ட் மட்டும் பண்ணுங்கள், அந்த ஒயிட் பார்ட்டு வந்து பண்ணிடாதீங்க, அப்புறம் கசக்கும். இப்போ இது கிரேட் பண்ணதெல்லாம் எடுத்து இப்படி தனியாக ஒரு பிளேட்டில் இல்லைனா சின்ன பவுலில் எதாவது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு வந்து அப்படியே நம்ம ஜூஸும் வந்து போட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு 1/2 கப்பு ஆரஞ்சு கிட்ட வந்து ஜூஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ அந்த ஆரஞ்சு வந்து புளிஞ்சு வந்து ஜூஸ் வந்து தண்ணி விடாமல் அந்த பல்ப்போடு சேர்த்து, சீடு வந்து போட வேணாம் ஆனால் அந்த பல்ப் இருந்தால் ஓகே. ஸோ நமக்கு திக்காக நல்ல ஆரஞ்சஸ் ஒரு 1/2 கப்பு வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ 4 முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1/2 கப்பு பவுடர் பண்ண சுகர் இதை போட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் பீட்டர் வச்சு வந்து மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணணும். பீட்டர் இல்லைனா நீங்கள் எதாவது விஸ்க் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும் நம்ம பீட்ரு வச்சு பீட் பண்ணதுக்கப்புறம். இப்போ இது இப்படி நல்லா கலர் சேஞ்சாக ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸ் அந்த 1/2 கப்பு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜஸ்ட்டும் போட்டுடலாம், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக, அதனால் கடைசியாக போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம், மீடியம் ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு பேக்கிங் பவுடர், அதில் வந்து 1/3 பங்கு போட்டு பீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரொம்ப பீட் பண்ண, சும்மா 1 நிமிஷம் லைட்டாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மில்க் வந்து 1/2 கப்பு வந்து எடுத்திருக்கேன், அது வந்து ஊற்றிக்கிட்டு அதுவும் வந்து கொஞ்சம் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டர் மில்க்கும் 1/2 கப்பு ஃபுல்லாக வந்து ஊற்ற வேணாம், அதுலேயே 1/3 பங்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து மாவு பட்டர் மில்க் இது ரெண்டே மாற்றி ஊற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு 1 தடவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் பட்டர் மில்க்கு, அப்புறம் மறுபடியும் மாவு. இப்படி பட்டர் மில்க்கும் மாவும் முடிகிற வரைக்கும் நம்ம மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பீட்டர் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு சைட்ஸ்லலாம் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ராப் பண்ணிடலாம். இல்லைனா அங்கங்கே திருள் திருளாக தான் மாவு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இப்படி நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இப்படி பேட்டர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஆரஞ்சு ஜஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் ஃபஸ்ட்டு போடாமல் விட்டுட்டேன், அதனால் அது இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஜஸ்ட் வந்து இந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து 2 8-inch ட்ரே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரே வந்து குக்கரில் வைக்கணுங்கிறதுனால வந்து நான் அடியில் சைடில் 2 இடத்துலையுமே வந்து நான் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக கருகிற மாதிரி இருக்கும், அதனால் சைட்லேயும் பேக்கிங் பேப்பர் போட்டுருங்க. இது ஓவனில் வைக்கிறதுக்கு நான் அடியில் மட்டும்தான் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன், சைடில் போடல. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து 2 pan வந்து ஈக்குவலாக வந்து ஊற்றிடலாம். இப்போ 2 pan நம்ம ஈக்குவலாக வந்து ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து பேனை வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். நம்ம டேப் பண்ணி வந்து விட்டால் தான் வந்து ஏர் பபுள்ஸ்லாம் பிரேக் ஆகும். இப்போ வாங்க இது வந்து குக்கரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர், இண்டாலியம் குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் அடியில் வந்து இப்படி பிளேட் வந்து போட்டுக்கோங்க. மண், உப்பு, தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதுக்குள்ளே நம்ம பேனை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரோட லிட்டு வந்து நம்ம கேஸ்கெட் இல்லாமல் இதை வந்து மூடிக்கணும். மூடிட்டு இப்போ அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். விசிலும் போட வேணாம், ஓகேங்களா. இப்போ இன்னொரு பேன் வந்து நான் வந்து அவனில் வச்சுருக்கேன். இது வந்து 160°C ப்ரீஹீட் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு இது பேக் ஆக போகுது. இப்போது நம்ம இதுக்கு அது குக் ஆகிட்ருக்கிற டைமில் ஆரஞ்சு சிரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு மறுபடியும் 1/2 கப்பு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப்பு ஐசிங் சுகர் போட்டு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விடணும். அவ்வளோதான், நம்ம ஆரஞ்சு சிரப் ரெடி ஆகிடும்.
இப்போ குக்கரில் வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது பேக் ஆயிடுச்சான்னு சொல்லி வந்து செக் பண்ணுறதுக்கு இப்போ தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன ஸ்க்யூவரை வந்து விட்டு பார்த்து இப்படி க்ளீனாக வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி. இப்போ கேக் ரெடி ஆனோன்னே இமீடியட்டாக வந்து குக்கர்லேருந்து பேனை வெளியே எடுத்துருங்க, இல்லைனா கேக் பேக் ஆகிட்டே இருக்கும் அந்த சூட்டில் உட்காந்து, அப்புறம் காஞ்சி போயிடும் கேக்கு. இப்போ வெளியே எடுத்து ஒரு வயர் ரேக்கில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கூல் டவுன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம அவனில் உள்ளது குக்கரில் உள்ளது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அவனில் உள்ளது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது மேலே, குக்கரில் உள்ளது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதுதான் நம்ம குக்கரில் ஆக்சுவலாக செஞ்ச கேக்கு. பாருங்க, அடியில் கொஞ்சம் அடியில் சைட்லலாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், ஆனால் மேலே வந்து நல்லா லைட் கலராக வந்துருக்கும். ஸோ நமக்கு குக்கர்லேயே வந்து சூப்பரான ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஆரஞ்சு சிரப் விடுறதுக்கு முன்னால் லைட்டாக இப்படி அந்த ஸ்கியூவர் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு ஆரஞ்சு சிரப் வந்து ஊற்ற போகிறோம். நம்ம என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பேன் சைஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நமக்கு கேக் வந்து தப்பாக போயிடும். ஸோ 8 இன்ச்னா 8 இன்ச் பேனே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆரஞ்சு சிரப்லாம் வந்து ஊற்றி நமக்கு வந்து சூப்பரான மாய்ஸ்டான சாஃப்டான ஆரஞ்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேணும்னா வந்து இப்படி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணது வந்து போட்டுக்கலாம். இந்த கேக் வந்து சூடாக இல்லைனா வார்மாக வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபுல் ஆரஞ்சு ஜூஸும் இதில் வந்து ஊற்றலை, கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போதும் வந்து மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரோட சூப்பராக வந்திருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி வந்து நம்புகிறோம். ஸோ எல்லோரும் வந்து உங்கள் வீட்டில் இந்த ஆரஞ்சு கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த கேக் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.